அனைவருக்கும் வணக்கம். தடம் பார்த்து அல்ல, தடம் பதித்து வாழ்ந்து முன்னோர்கள் விட்டு சென்றதை விட உயர்வான மதிப்பீடுகளால் உலகில் நிலைத்து வாழ முயன்று முன்னோறி கொண்டிருக்கின்ற இளம் மாணவர்களாகிய உங்களை இந்த பாட வேலைக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்ப பார்க்க போறது மேல்நிலை 2 பொது தமிழ் இயல் 6 கவிதை பேழை கவிதைகள். நகுலன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை நமக்கு பாடமாக தரப்பட்டிருக்கிறது. அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். நமது பாடப்பகுதி நகுலன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நகுலன் அவர்களுடைய இயற்பெயர் டி.கே. துரைசாமி. இவர் கும்பகோணத்தில் பிறந்து திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர். அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழில் அனைத்து சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. மேலும் புது கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக் என்று சொல்லுவதில் இவர் வல்லவராக இருந்திருக்கிறார். இவருடைய கவிதைகள் 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்கு மூலம், சுருதி உள்ளிட்ட சிறு சிறு தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. இவர் 7 புதினங்களை எழுதியிருக்கிறார். பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்ற ஒரு நூல்வழி செய்திகளோட நுழையும் செய்திக்கு போகும். அதிலே சிறப்பான சில செய்திகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பாரதி இவர் மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் பாலமாக வந்தவர். மரபு கவிதையின் வேர் கண்டவர், புது கவிதையின் துளிரை கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி சொல்லலாம். இவருக்கு பின்னர் வரும் கவிதைகள் பல அரிய சிந்தனைகளை செறிவாக, குறிப்பாக, முரணாக, அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. அதற்கு புது கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருந்தது, இன்றும் இருந்து வருகிறது. புது கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டது அல்ல, அது புதிய கருத்துக்களை புதுமையான சொற்களால், புதுமையான வழிமுறைகளால், புதுமையான ஒரு தோற்றத்தால் உலகுக்கு புலப்படுத்தி மக்கள் மனதில் நிலைத்து நிற்கக்கூடிய பேராற்றல் கொண்டதாக புது கவிதை இருக்கிறது. இந்த ஒரு செய்திகளோடு நமது பாடப்பகுதிக்கு வருவோம். பாடப்பகுதியில் இருக்கிற பாடல் முதல் பாடல்ல, இருப்பதற்கென்றே வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம். ஆக உலகம் நிலையானது அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உயிரினங்கள் எல்லாமே நிலையற்றவை. கொஞ்ச காலத்திற்கு மட்டுமே நம்ம இங்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா இது தெரிந்திருந்தோம், இதை உணராமல் என்னென்னமோ செய்து கொண்டு சொத்து சுகம் செல்வம் செல்வாக்கு என்று வாழ்வாங்கு வாழ தவறி கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை ஒரு சிறிய பகுதியில், அதுவும் இக்கால கவிதையில் சொல்ற பொழுது அப்படியே மக்கள் மனதில் பதிவதாக இருக்கிறது. நம்ம இங்க இருக்கிறதுக்குன்னே நம்ம செயல்பட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம இல்லாமல் போகிறோம். வாழ்வாங்கு வாழ்ந்தோம் என்றால் நிலைத்து நம்முடைய பெயரும் புகழும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற பல சிந்தனைகளை, பல செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த பகுதி இருக்கிறது. 2 பாடல்ல, மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும், இதை உணர்ந்து பேசும். அதுக்காக நிறைய இன்சொல் இருக்கிறது. ஒரு மனிதனை அணுகக்கூடிய ஒரு சிறந்த அணுகுமுறை இருக்கிறது. அதற்கு ஏற்ற சொற்களை நம்ம பயன்படுத்தி பேசுவது சிறப்பு. அதற்கான முயற்சி எடுக்கலாம். ஏதோ இங்கு நிலைத்து நிற்பவர்கள் போல, தமக்கு மட்டுமே உரிமை உடையது போல எல்லாம் பேசக்கூடிய அந்த பேச்சுகளை தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிற கருத்து அதுல வலியுறுத்தப்படுகிறது. அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்காக. நமக்கு தெரியும், ஒரு உண்மையை மறைக்க எத்தனை எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லிட்டே இருப்போம். அது எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த நம்ம சொல்ல வேண்டிய உண்மை அது அல்ல. அதை மறைப்பதற்காக, அதை மாற்றி வேற ஒரு சொல்லை சொல்வதற்காக எத்தனையோ சொல்லிட்டே இருக்கிறோம். இது நேர்மறை சொற்களாக இது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எதிர்மறையாக இதுக்கு ஒரு பழமொழி எல்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நேர்மறையான ஒரு சிந்தனையோடு சொல்ல வேண்டிய உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி வாழ்ந்ததால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கவிதை நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து 4 பாடல்ல, ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம் அப்படி சொல்றாரு. ஆக நிறை குடம் தழுங்குவதில்லை நம்ம கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி கடல்ல ஆழத்துக்கு தள்ளி போக 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 அங்க அலைகள் பெரிதாக ஆர்ப்பரிப்பதில்லை, அங்க அமைதியா தான் இருக்கும். ஆனா இந்த அலை கடலோரத்தில் அடிக்கக்கூடிய அலை, கடலோரத்து கரையில வர்ற அலை மட்டும் இல்ல, ஆழத்துல இருக்கக்கூடிய அழுத்தம் தான் மேல இந்த அலையாக வந்து செல்கிறது. அசைவற்று இருக்கிற இடத்துலயும் ஒரு அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தம் தான் இந்த கரையில் தெரியக்கூடிய அலைகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்து அதுல இருக்கிறது.
ஐந்தாவது பாடல சொல்றாரு, அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்ல. எந்த பிரயோஜனம் இல்ல? ஆக அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிற வரை உள்நின்று சலிக்கின்ற காற்று உள்ளவரை. அதாவது அலைகள் மோதுவது அலையுடைய செயல் அல்ல, மாறாக உள்ள கடலுக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய அழுத்தம் காற்று, அதனுடைய செயல் தான் அப்படிங்கிறத இதுல வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழத்தில் அமைதியாக இருக்கிறது போன்று அந்த காற்றின் அழுத்தம் தான் கரையில் ஏற்படுகிற அலையாக நமக்கு வெளிப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக மனிதனின் செயல்பாடுகள் அனைத்தும் சூழ்நிலைகளால் உருவாகிறது. எது எப்படி இருந்தாலும் வாழும் இவ்வுலகில் வாழ்வில் தடம் பதித்து வாழ முயற்சி எடுப்போம். நமது உயிர் மூச்சு நின்று விட்டாலும் நாம் இந்த உலகில் வாழ்வதற்கென்றே வந்து இல்லை, இருப்பதற்கென்றே வந்து இல்லாமல் செல்லக்கூடிய அந்த ஒரு நிலை, இந்த பூத உடல் இந்த உலகத்திலிருந்து அழிந்து போகக்கூடிய நிலை வந்தாலும், நிலைத்து நிற்கக்கூடிய புகழால், பேரால், நமது செயல்பாடுகளால், நமது தடம் பதித்த வாழ்வால் இந்த உலகில் நிலைத்து நிற்பவர்களாக வாழ வேண்டும். அதற்கு ஏற்ற பண்புகளை நம்மில் வளர்த்து கொண்டு சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து, வாழ்வில் உயர்ந்து நிரந்தரமாக இந்த உலகில் இடம் பிடித்தவர்களாக வாழ உங்கள் வாழ்வு சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி.